எங்கும் சிவமே, எதிலும் சிவமே, எல்லா உயிரும் உணரும் சிவமே. Thank you.
அனைத்து மக்களும்
திரு சிவகாமி உடனுரை சிதம்பர பெருமானுடைய நினைவோடு வெளிநாடுகளிலே வசிப்பவர்கள், அந்நிய தேசத்திலே அதாவது வெளிநாட்டிலே வசிப்பவர்கள் இன்றைய இந்த மகோற்சவ விழாவை மனக்கண்ணிலே கண்டு அவர்களும் இந்த சிறப்புகள் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைகளை தெரிவிக்கின்றோம். எல்லோரும் கிரகாத்திரமாக வாழ வேண்டும். தனம் என்று சொல்லப்படுகின்ற பணப்புழக்கம் எல்லோரிடத்திலும் ஏற்பட வேண்டும். எல்லோருடைய இல்லத்திலும் தானியங்கள், அதாவது தானியம் என்று சொன்னால் நெல் போன்ற தானிய வகைகள் எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும். எல்லோருக்கும் சந்தான வெற்றி என்று சொல்லப்படுகின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக அதாவது சுகமாக வாழ வேண்டும். அடுத்தது தைரியமாக, எல்லோரும் தைரியமாக அதாவது மனோபலத்தோடு வாழ வேண்டும். இன்னும் சௌபாக்கியங்களை பெற்று அதாவது அனைத்து விதமான இந்த அஷ்டலட்சுமியினுடைய எட்டு லட்சுமியினுடைய கிருபையினாலே சௌபாக்கியங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி குரு ஆசிகளை தெரிவிக்கின்றோம். இந்த உலகத்திலே வசிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் சுகமாக வாழ வேண்டும். உலகம் க்ஷேமமாக நலமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானுடைய கிருபையினாலே குரு ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெளிமாகாணங்கள் செல்லுகின்றன,
எலிமாவளம் செல்லுகின்ற பொழுது ஐயா என்ன சில இது நான் சொல்லுவேன், நான் கார்னர் கொடியத்தப்புறம் சிவன் கோயில்டான் சொல்லி போட உடனே. எது அந்த பெரிய சிவன் கோயிலா? இல்லை, பக்கத்தில் இருந்த உபசிதம்பரம் சிவகாமி அம்மன். உங்களுக்கு தெரியாமலே வெளி உலகம் எல்லாம் சிவகாமி அம்மனுடைய பேர் இருக்கின்றது. அதே மாதிரி உபசிதம்பரம் என்று பேர் இருக்கின்றது. அந்த பெயரை நாங்கள் காவாந்து பண்ணி நல்வழிப்படுத்தி நல்ல ஆலயமாக வகுக்க வேண்டும். நமது கிராமத்தில் உதித்த அன்பன் பாரம்பரிய தர்மகர்த்தா பெருமதிப்புக்குரிய அவரை இங்கே புகழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எங்களுக்கு புகழ்ந்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. எனக்கு இன்றிருப்போர் நாளை இருக்க மாட்டார். நல்ல மனிதன் ஒன்று உங்களுக்கு கிடைத்து விட்டார்கள். உங்கள் குலத்தில் உங்களுடைய உறவினர், உங்களுடைய சொந்தக்காரர். இந்த ஆலயத்துக்கு நான் ஆரம்பத்திலே வந்த பொழுது கூறியிருந்தேன், எம்பெருமானுக்கு ஒரு ராஜகோபுரம் அமைய வேண்டும். எம்பெருமானுக்குத்தான் ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்று ஐயாவிடம் கணிச்சேன். உடனே சிவபாலன் ஐயா சொன்னார்கள், ஐயா நீங்கள் இருக்கின்றீங்களானே, நாங்களும் இருக்கின்றேன். சிவகாமி எங்களுக்கு அள்ளி தருவான், நாங்கள் செய்வோம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். புதிய எல்லாரும் தேரோடு விட்டது. நாங்கள் இங்கே அஞ்சு தேர் ஓடுறோம், ஆனால் ஆகம முறப்படி நாங்கள் ஓடுற தேர் தான் சரி. அதுதான் தேர், மரத்தினால் செய்யப்பட்டது ரதம். அது இரவிலே லைட்டு பூட்டி ஓடுறது, குதிரைகள் எல்லாம் பூட்டியது. ஆனால் அப்படி இருந்தும் எல்லா ஆலயங்களும் சிறு ஆலயம் கூட எத்தனையோ ஆலயம் எல்லாம் ராஜகோபுரம் கட்டி தேர் மண்டபம் கட்டி தேர் கட்டி சிறப்பாக உள்ளார்கள். எங்களுடைய ஆலயத்துக்கும் ஒரு தேர் வர வேண்டும், வர்ணத்தேர் சித்திர தேர், அந்த தரிப்பிடம் எல்லாம் வர வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி கூறுகின்றேன். ஆனால் இம்முறை நம்மோடு தொடர்பு கொண்ட பொழுது சொன்னிருந்தார், அம்பாளுக்கும் ஒரு ராஜகோபுரம் அமைக்க போறோம். சிவனுக்கு மட்டுமல்ல, அம்பாளுக்கும் பல கோடி செலவில் அவர் கட்டாயம் தான் செய்து முடிப்பேன். கட்டாயம் என்று சொல்லப்படாது. தன்னுடைய மகன் ரகுவுடைய உதவியோடு, தனது பாரியார் மனைவியோடு உதவியோடும், உறவினரோடும், சொந்த வந்த மக்களோடும், கிராமத்து மக்களோடும், உங்களுடைய நண்பர்களோடும் எல்லோரும் சேர்ந்து தான் முன்னின்று தனது காலங்களில் எம்பெருமானுக்கு ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு எம்பெருமானுடைய திருக்கல்யாணம் நிறைவேறி அவர் ஐயாவுடைய ஆரிய தர்மகர்த்தாவுடைய மகனுடைய திருக்கல்யாணம், சிவனுடைய கல்யாணம் காலையிலே நடைபெற்றது, மாலையிலே அவருடைய மகனுக்கு கல்யாணம். என்ன மாதிரி அது நாள் பொருத்தி விட்டது, வேறொன்றும் இல்லை. அங்கே சிவனுடைய கொடுத்த நாள் பொருத்த நாள் காலை அவருடைய கல்யாணம், மகனுக்கு மாலை சிவனுடைய கல்யாணம் நடந்த அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கின்றது. அதே போன்று இம்முறையும் அவருடைய ஆசைப்பட்டு ரெண்டு ஆசைப்பட்டார். என்ன? அந்த சுவாதி நட்சத்திரத்திலே நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தனாங்கள், அதே சுவாதி நட்சத்திரத்தில் எம்பெருமானுக்கு ராஜகோபுரம் அமைக்க வேண்டும், எம்பெருமானை வாலஸ்தாபனம் பண்ணி செய்ய வேண்டும். ஏனென்றால் 3.5 ஆண்டு காலம் இங்கே பெருமளவு பெரிய வேலைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆலயம் முழுக்க புழுதியாகத்தான் இருக்கும். என்றால் பெருமானுடைய அந்த ராஜகோபுர ஸ்தாபனம் கருங்கல்லினாலே செய்யப்பட்டது. வியாழவரி மட்டும் ரெட்ட பஞ்சாங்க வேகத்திலே கருங்கல் வேலையாக செய்ய முன்வந்திருக்கிறார்கள். அதாவது சந்ததி சந்ததியாக இருக்கிற அளவுக்கு. அப்ப அப்படியான இடத்திலே பூஜைகள் ஆட்கள் வந்து பொருள்கள்லாம் சச்சரவாக இருக்கும். தச்சராக பொதுமக்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது ஏதாவது கல் குத்தியோ அல்லது விளந்தால் ரத்த காயங்கள் வந்தாங்களா இருந்தால் அது பாவமாக இருக்கும். ஆகையினாலே பெருமானை அதற்காகத்தான் பாலஸ்தானம் செய்து 3 ஆண்டுக்குள் எம்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை அவர் செய்து சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கல்யாணம் முடிந்து அடுத்த நாள் மகோற்சவன் நிறைவேறி அடுத்த நாள் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் கணக்காக நாள் வந்துட்டது. ஆனால் ராஜகோபுர அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மட்டும்தான் அந்த முகூர்த்தம் சரியாக இருந்தது. பாலஸ்தாபனத்துக்கு பரண யோகங்கள் யோகங்கள் சரியில்லாதபடியால் ஆவணி மாதம் செய்வதாக ஐயா அவர்கள் உத்தேசித்துள்ளார்கள். அதை உங்களுக்கு அறிவிக்க தர சொன்னார்கள், அவரும் சொல்லுவார்கள். அந்த வகையிலே ஆலயத்தில்
அத்தியாவசியத்தை பார்க்க வேண்டும். அம்பாளுக்கும் ஒரு மகோற்சவம். நாங்கள் நான் இருந்த காலத்திலே ஐயாவிடம் சொல்லியிருந்தேன், சிவபெருமான் மட்டும் இருக்கப்படாது, சக்தியும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்பத்தான் குடும்பம். சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்கும். வீட்டிலே புருஷனும் பஞ்சாதியும் ஒன்றாக இருந்தால்தான் குடும்பம் வாழும். சண்டை சச்சரவு வந்தால் புருஷனை கவனிக்காவிட்டால் பெண்டாட்டிக்கோ வரும், பெண்டாட்டிக்கோ வந்தால் புருஷனுக்கோ வரும், ரெண்டு பேரும் பிரிஞ்சால் அந்த குடும்பம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போய்விடும். அதே போலத்தான் சிவனும் சக்தியும் உண்டு. சிவன் இல்லையே சக்தி, சக்தி இல்லையே சிவன். அந்த வாக்கியத்துக்கு அமைய அம்பாள் உற்சவமூர்த்தி வர வேண்டும் என்று இந்தியாவில் இருந்து புதிதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் ஐயா அவர்கள். அதை அலங்கார உற்சவம் நாங்கள் அதை ஆரம்பித்தோம் எனது காலங்கள். அந்த காலத்திலே எது எது தேவையோ அதை அடைய நமது ஆலயத்திலே. எங்கும் சிவமே, எதிலும் சிவமே, எல்லா உயிரும் உணர்வும் சிவமே.